முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம். www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். ரமேஷ் இல்லையா அவங்க பேர், இஸ்லாத்தை வந்து வாழ்வியனுடைய அடிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்காக நம்ம ஜமாத்துறை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறீங்க. சகோதரவங்களை அழைச்சி வந்திருக்காரு, உங்கள் உறவினரும் கூட அவர் இல்லையா. இப்போ இந்த களிமா சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ அதுக்கு தான் சந்திப்பு இப்போ ஏற்பாடு. அந்த களிமா சொல்லுதல்னா அப்படி என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னால் சில அடிப்படையான சில விஷயங்களை தெரிந்து கொண்டு ஏற்கனவே கற்றுருப்பீங்க, தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. இப்போ நம்ம சில விஷயங்களை முன் வச்சுட்டு நம்ம களிமாவை வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தாவா சென்டருக்கு பயிற்சி வகுப்புக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கிறீங்க. ஸோ அதுக்கும் நம்ம தாவா சென்டரில் உங்களுக்கு நம்ம அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த களிமா என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்தமான சாரம்சத்தை இரண்டு வரிகளில் அதை வந்து மனதார ஏற்றுக்கொள்வது, அதை வந்து வாயால் மொழிவது, உலகத்திற்கு பகிரங்கப்படுத்துறது, உறுதிமொழி சரிங்களா. இதுதான் களிமாங்கிற அடிப்படை. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விரிவாக பல சட்டங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில காலப்போக்கில். அடிப்படை விஷயம், வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத நாம் வந்து ஏற்றுக்கொள்ளணும். வணங்குவது மாத்திரமல்ல, கடவுள் வந்து அபார சக்தி படைத்தவர். அந்த சக்திக்கு ஈடாக இணையாக ஒப்பாக ஓமையாக எந்த ஒன்றையும் நம்ம என்ன செய்ய முடியாது. அது சொன்னாலும் அதுக்கு பொருந்தாது, அது கற்பனைக்கு அடங்காது சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர், சூப்பர் ஆற்றல் கடவுள்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம நம்புகிறோம். அந்த கடவுளுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொன்னால், இறைவன் திருமறை குரான் அதில் சொல்லப்படுது, குன் ஆகுக, ஒன்றை ஆகு அப்படின்னு சொன்னால் அது நடந்துடும். இதுதான் கடவுளுடைய ஆற்றல். மனிதனுடைய இது அப்படி நடக்குமா? வேற யாராவது சொல்லி அப்படி நடக்குமா? இது இது இந்த பொருளாக மாறியாருன்னு சொன்னால் இது மாறுமா? மாறாது. அப்போ அந்தளவுக்கு ஆற்றல் படைத்தவர் தான் கடவுள். இந்த மனித சமூகத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான இந்த பிரபஞ்சத்தையும் கடவுள் தான் படைச்சாரு. எத்தனையோ ஜீவராசிகளை இந்த உலகத்தில் வந்து இயங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணுக்கு தெரிந்த, கண்ணுக்கு தெரியாத, நுண்ணுயிர்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பினங்களை கூட இறைவன் வந்து தன்னுடைய ஆற்றலின் மூலியமாக வெளிப்படுத்திருக்கிறான். அது எதுக்காகன்னு சொன்னால், கடவுள் எப்படி இருப்பார், கடவுளை பற்றி நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம முயற்சிக்கிறதா இருந்தால், நேரடியாக வந்து இறங்கினா தான் ஏற்றுக்கொள்வோம். அவரை நேரடியாக கண்ணில் பார்க்கணும், அவரை பார்த்து தான் நாங்கள் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தான் தெரிஞ்சு தான் அவரை என்ன செய்யணும், ஒப்புக்கொள்ளணும் அப்படிங்கிறதல்ல. இந்த ஆற்றல் சொன்ன குன் ஆகுன்னு சொல்கிற ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி குன் ஆகுன்னு சொல்கிற அந்த வார்த்தையினால் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மனித சமூகம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இது வாழக்கூடிய அத்தனை உயிர்கள். அப்போ நாம் கடவுளை புரி பார்ப்பதாக இருந்தால், கடவுளை புரிந்து கொள்வதாக இருந்தால், புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறதா இருந்தால், நாம் இறைவன் நம்ம கட்டளையிடலாம். எப்படி தெரியுங்களா, என்னுடைய நான் படைத்த படைப்பினங்களை பாருங்கள் சரி. அண்ட சராசரத்தை பார்த்தலாம், கோள்களை பார்க்கலாம், சூரியன், சந்திரன், நட்சத்திரன், இன்னும் எத்தனை கோள்கள் இருக்குது, ஒன்பது கோள்கள் அதுக்கு மேலாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்பது கோள் இன்னைக்கு ஜிஜிபி ஆகி போச்சு, இன்னைக்கு புதிய புதிய கோள்களை, அது ஒரு குடும்பம் சரிங்களா. இது இவைகளை பாருங்க. இன்னும் சொல்ல போனால் மனித ஆற்றலை பார்க்கலாம், மனிதனுடைய படைப்பு, மனிதனுடைய உடல் அவயங்கள், நான் பேசக்கூடிய பேச்சு, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணு, சுவாசிக்கக்கூடிய, நுகரக்கூடிய ஆற்றல், கேட்கக்கூடிய ஆற்றல், இப்படி ஒன்றை சுத்தமாக இத்தனை ஆண்டுகாலில் ஆண்டுகாலங்களில் ஒரு மனிதன் வந்து ஒன்றை படைச்சிட்டானா அப்படின்னாக்க அறவே கிடையாது. அப்படி மனிதனை போன்ற ஒரு ஆற்றல் மிக்க, ஒரு சக்தி மிக்க ஒரு படைப்பை யாராவது படைச்சிட்டாங்கன்னா இல்லை. மனிதன் பல விஷயங்களை படைச்சிருக்கான், மனிதன் பல விஷயங்களை படைச்சிருக்கான். அப்போ இது வந்து கடவுளை புரிந்து கொள்வதற்கு நம்ம அடிப்படையான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், திருமறை குரான் முஸ்லீம்களுடைய இறை வேதம். அந்த இறை வேதத்தில் 112வது அத்தியாயம், 114 அத்தியாயங்கள் கொண்டது திருமறை குரான். கிட்டத்தட்ட 6666 வசனங்கள்னு சொல்லுவாங்க, அப்படி நம்பப்படுது.
அதுல 112 அத்தியாயம் சூரத்துல் இஹ்லாஸ் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. ஒரு நாலே நாலு வரிதான் சின்ன ஒரு அத்தியாயம். அதை பற்றி நபிகள் நாயகம் முகமது நபி அவர்கள் இறை தூதர் இறை தீர்க்கதரிசி அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குரானில் மூன்றில் ஒரு பகுதிங்கிறாங்க. மூணுல ஒரு பங்கு என்னது? இந்த நாலு வரி விளக்கம் என்பது. அப்படி அந்த நான்கு வரி விளக்கத்தை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாமா? சொல்லலாம், அது அப்படி சொல்லாமே ஒழிய அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தங்களுக்கும் அதனுடைய பொருள்களுக்கும் நம்ம விரிவார்ந்து உள்ள போனோம் சொன்னா இன்றைக்கு நாள் முழுக்க இல்லை இந்த வருடம் முழுவதும் பேசினாலும் என்ன செய்ய முடியாது, நம்ம அதை பேசி கடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நான்கு வரி விளக்கம். உலக மக்களே இன்னைக்கு எவ்வளவோ பேர் சண்டை சச்சரவுகள் கடவுள் பெயரால் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய அந்த நான்கு வரி விளக்கம் என்னன்னு சொன்னா, கடவுள் இல்லை, வேறு கடவுள் இல்லை ஒருவனை தவிர, அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை. குல்ஹு அல்லாஹ் அஹதுன்னு சொல்லுவாங்க, கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் கடவுள் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் சமத், அவன் எந்த தேவையும் அற்றவன். அவனுக்கு என்ன இல்லை, மனிதனுக்கு தேவையான மாதிரி ஒரு ஓய்வோ உறக்கமோ உடல் உறுப்புகளோ அவயங்களோ அல்லது வேறு ஏதாவது ஜீவராசி இருப்பதை போன்றோ பலகீனங்களோ தேவைகளோ ஏதாவது ஒன்று இருக்குமான்னு சொன்னாக்க, பொண்டாட்டி உள்ள பசி தூக்கம் ஓய்வு எந்த ஒன்றும் என்ன இல்லை, கடவுளுக்கு தேவையில்லை. அனைத்தை விட்டு தேவையற்றவன் அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன் அனைத்தில் இருந்தும். லம் எலித் வலம் யூலத், மூணாவது, அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. யாராலும் பெறப்படவும் இல்லை. விளங்கிச்சிடாது எப்படின்னு அவனா, அவன் தாய் தந்தை மூலியமா யாரும் அவனை பெற்றெடுக்கல. அவனுக்கும் யார் என்ன செய்யல, கல்யாணம் ஒரு பிள்ளை இருக்கு சொன்னா பிள்ளைக்கு வந்து கொண்டாட்டி இருக்கணும். மனித அடிப்படையில் மனித சமூகம் எப்படி கூறுகள் படைக்கப்பட்டிருக்குதோ மனித சமூகம் எப்படி வாழ்றோமோ அது போல கற்பனை பண்ண முடியாத இடத்தில் கடவுள் இருக்கிறான். அன்றும் எந்த தேவையமற்றவன், குஃபுவன் அஹத், கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த தேவையமற்றவன கடவுள் இருக்கிறான். இந்த நான்கு வரி விளக்கத்தை வந்து நாம முழுவதுமாக கொஞ்சம் படித்து அது சம்பந்தமான ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துக்கு உள்ள போனோம்னு சொன்னா நிச்சயமா இது குரானினுடைய மூணுல ஒரு பகுதியாக 6664 வசனங்கள்ல மூணா பிரிச்சா அந்த ஒரு பகுதி இந்த நாலு வசனங்களை கொண்ட பொருள்ல எல்லாமே அடங்குங்கிறத நாம் என்ன செய்ய முடியும், விளங்கிக்கொள்ள முடியும். அதே போல ஒரு கடவுள் இருக்கிறான், அந்த ஒரு கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொள்வது ஈமான், இஸ்லாம். முகமது நபி அவர்கள் காட்டி தந்தது. அந்த முகமது நபி அவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர், இறை தூதர், இறை தீர்க்கதரிசி, மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக ஆதம் என்ற ஒரு மனிதர் படைக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாள் முதல் தொடர்ச்சியாக பல்வேறு நபிமார்கள், இறை தூதர்கள், இறை தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். எந்த அளவுக்கு திருமறை குர்ஆன் அதை சொல்லுதுன்னு சொன்னா, எந்த ஒரு சமூகத்திற்கும் நாம் தூதரை அனுப்பாமல் இருந்ததில்லை. எல்லா சமூகத்துக்கும் இறை தூதர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, இறைவன் புறத்தில் இருந்து ஒரு கடவுள் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அந்த கடவுளை தவிர வேறொன்றை நீங்கள் வணங்காதீர்கள், மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்குது, நித்திய வாழ்வு இருக்குது, சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்வதற்காக நீங்கள் தீமை செய்யாதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க, அட்டுழியம் பண்ணாதீங்க, பாவமான காரியங்களை ஈடுபடாதீங்கன்னு சொல்லி எத்தனையோ இறை தீர்க்கதரிசி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்படி அனுப்பப்பட்ட இறை தீர்க்கதரிசிகள் இறை தூதர்களில் இறுதி இறை தூதர் இறை தீர்க்கதரிசி முஹம்மது நபி அவர்கள், அவங்க தான் இறுதி முத்திரை அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லுது. இறுதியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யாரு, முஹம்மது நபி அவர்கள். நாம இறுதி நபியை சார்ந்த அந்த சமூகத்தின் வழிமுறை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறனால நம்முடைய இறை தூதர் யார், முகமது நபி. நம்ம படைத்தவுடைய நம்முடைய படைத்த இறைவன் யார், அல்லாஹ். அல்லான்ற அரபி வார்த்தைக்கு கடவுள்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம், தேவன் சொல்லலாம், தேவுன்னு சொல்லலாம். ஓர் இறைவனை படைத்த ஒரு ஆற்றலை குறிக்கக்கூடிய எத்தனை சொல்லு இருக்குதோ அந்த சொல்லெல்லாம் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு பொருத்தமானது. அது மாத்திரம் இல்லாம அந்த அல்லான்ற வார்த்தைக்கு வேற எந்த வார்த்தையும் ஈடாக முடியாது. இன்னைக்கு கடவுள் எவ்வளவு பேரால் சொல்லி அழைக்கப்படுறாங்கல்ல, ஆனா அல்லான்னு சொல்லி சொன்னா உலகமே என்ன செய்ய புரிந்து கொள்ளும், ஒரு இறைவனை இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும், விளங்கிக் கொள்ளக்கூடிய வகைகள் இருக்கிறனால அந்த ஒரு இறையை பற்றி முகமது நபி அவர்கள் அந்த வாழ்ந்த சக மக்களோடு உயிரோடு வாழ்ந்து மரணிச்சாங்க. அவங்க காலத்துல நன்மை தீமை அனைத்தையும் என்ன செஞ்சாங்க, எடுத்து சொன்னாங்க. இந்த உலகத்தினுடைய ஒப்பற்ற ஒரு மனிதராக, இந்த உலகத்தினுடைய முழுமைக்குமான வழிகாட்டியாக, இறைவனால் கொடுக்கப்பட்ட அருட்குடையாக முகமது நபி அவர்கள் இருக்கிறாங்க.
அப்போ திருமறை கலிமா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்வது, முகமது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு அதை உள்ளத்தால் ஏற்று வாயால் மொழிந்து பிரகடனப்படுத்துவது. சரிங்களா? உறுதியாக ஏற்றுக்கொண்டு அதன்படி அந்த எது சத்திய பிரமாணமாக வாக்குமூலமாக நம்ம ஒப்புவிக்கிறோமோ அதன் அடிப்பை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாதுங்கிறதுல உறுதிப்பாடோடு இருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த களிமா முன்மொழியணும். சரிங்களா? அதுக்கு தயாராக இருக்கீங்கல்ல? சரி, ரைட்டு. அதே போல் வந்து களிமாவுக்கு வந்து சும்மா கேட்குங்க, அரபியில் சில வாசகங்கள் களிமாவுக்குரிய அந்த வாசகத்தை நான் சொல்லித்தர்றேன், அதை திருப்பி சொல்லுங்கள் நீங்கள். சரிங்களா? அதுதான் சாட்சி பகர்வு. களிமா ஷஹாதான்னு சொல்லுவாங்க, ஒரு இறைவனை பற்றிய சாட்சி அந்த புரிதலையை ஏற்படுத்தி நான் ஏற்றுக்கொண்டு வாயால் மொழியும். அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது களிமா. இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, ஓர் இறைவனை அல்லாஹ்வை என்னுடைய இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டேன், கடவுளாக ஏற்றுக்கொண்டேன். முகமது நபி அவர்கள் இறைவனுடைய திருத்தூதராகவும் இறைவனுடைய அடிமையாகவும் இருக்கிறார் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த களிமாவினுடைய சாராம்சம். சரிங்களா? வாழ்த்துக்கள். அல்லாஹ் நன்மையாக புரிஞ்சுக்கொள்ள புறத்திலிருந்து அத்தனையும் புரிந்து கொள்ளட்டும். வாங்க, ஒரு திருமறை இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் வந்து பேர் பிடிச்சிருக்கு ஒரு புது மனிதர். இன்று பிறந்த குழந்தையை போல நீங்க அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி முகமது நபி அவங்க என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் ரஹீம். அப்துல் ரஹீம். நீங்களே தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல உங்க சொல்லி கொடுத்தாங்களா? சின்ன வயசுல இருந்து போனதுல இருந்து எங்க தாத்தா வச்சாங்க. லாஸ்ட் டைம் ஐஎன்டி ஜம்லமாக ஒருத்தருக்கு இஸ்லாத்துக்கு வந்தார், நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அவருக்கு அப்துல் ரஹீம் தான் பேர் வச்சோம். சரி, அழகான பேர். இதில் என் நம்பரையும் எழுதியிருக்கிறோம். சரியா? நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அதாவது நம்ம வந்து தமிழ்ல என்ன பண்ணுவோம், இப்படி வந்து எப்படி போவோம் இல்லையா? இது வந்து அரபனுடைய இது என்னன்னா ரைட் டு லெஃப்ட் இல்லையா, இப்படி வரும். இதுல இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்ப நம்ம இங்க படிச்சுட்டு இங்க போவோம், இங்க படிச்சு அப்படி போக கூடாது, இங்கிட்ட வந்து பின்னாடி. இது தமிழும் இருக்கு அரபியும் இருக்கு. இதை ஒரு சொன்னார் இல்லையா, அந்த குல்வெல்லாவோ ஆகுதுங்கிறது அதனுடைய அத்தியாயம் இதுலேயே உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த அத்தியாயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்றது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்களே தமிழில் படித்து பார்த்து இவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் சொன்னது என்ன சரியா தப்பா, தப்பா ரைட்டு இல்லை தப்பு இல்லை இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. நீங்களே டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்களே வந்து முயற்சி செய்யலாம். எந்த முயற்சியும் வந்து அல்லாஹ்வுத்தலா நன்மையாக்கி வைப்பான். ஏன்னா எப்போவுமே அந்த வசனம் இந்தா இருக்கு. அதாவது அத்தியாயம் 112, அதுக்கு பேரு அல்ல இஹ்லாஸ். இஹ்லாஸ்னால ஏகத்துவம், ஏகத்துவம்னாலே ஓரிரை, ஓரிரை கொள்கையை பத்தி சொல்லக்கூடியது. இது அப்படியே இருக்கு. நீங்க இதை படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அல்லாவுடைய விரிகளை கொடுங்க, நீங்க கொடுங்க. அதாவது வந்து முழுமையாக இறைவன் தரக்கூடியவன் கண்டிப்பாக நீங்க அப்துல் ரஹீம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவரா மாறும். அல்லாஹ் நன்மையாக்குவான், சிறப்பாக்குவான். நீங்க பயிற்சியை முடித்து கொண்டு வருகின்ற போது ஒரு புதியதாக நானும் ஒரு தாய் தாயின்னு அழைப்பாளர். இப்ப இவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி நீங்க பல பேருக்கு சொல்லுவீங்க. சரியா? வாழ்த்துக்கள்.